श्रीमदवांसुदाम्बुदिपूर्णचन्द्रं श्रीश्रीनिवासगुरुवर्यकृपार्थचक्रं श्रीनव्यङ्गयतिवर्यकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पातयुग्मसरसीर्हभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये वेदान् श्रीमश्रीवासयोगीश्वरमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमद्वेदान्तरामानुजगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रुत्यन्तरामानुजयुतिनृपतेः प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमश्रीवासरामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवार्तिं श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्गिह केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामगं प्रसादयति यत्सूक्तिः स्वादीनपदिकां श्रुतिम् अस्मद्गुरुभ्यो नमः मननकमलमरमलनिशयुतरं மனநுணரளவிலன் பொறிகுணர்வுவைலன் இனநுணர் முழுநலம் எதிர்நிகள் கழிவினும் இனநிலன் எனனுயிர் மிகுநரயிலனே. இது நம்மாழ்வார் தன்னுடையதான திருவாய் மொழியிலே ஆரம்பத்தில், அதாவது முதல் தசகத்திலேயே இரண்டாவது பாசுரமாக சாதிக்கிறார். முன்னையேடியன் சொல்லியிருந்தேன், இந்த ஒரு பாசுரத்துக்கு முழுசாக நாம் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த ஆனந்தவல்லியில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை உபனிஷத் விஷயங்களையும் நாம் தெள்ள தெளிவாக அறிஞ்சிக்கலாம்னு இந்த அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம்ங்கிறதான ஐந்து விதமான சரீரங்களை சொல்லித்து, இதில் மனநக மலமர மலமிசை எழுதரும் அப்படின்னு சொன்னதுனால, இந்த மனசு, இந்த மனசு நன்னா செயல்படணும்னா, அது உற்சாகத்தோடு செயல்படணும்னா அந்த சரீரம் நன்னா இருக்கணும். அந்த சரீரம் நன்னா இருக்கணும்னா அந்த அன்னத்தினாலே சரீரம் போஷிக்கப்பட்டு அந்த சரீரத்தில் இருக்கிற பிராணம் தாரணமாகிறது. அதனால் அன்னமயம், அதுக்கப்புறம் பிராணமயம், அதுக்கப்புறம் இந்த மனசு. இந்த அன்னம், பிராணம், மனசு மூணும் அச்சேதனம். அதில் தான் பொறி உணர்வு அவையிலன்னு சாய்ச்சார். இந்த மனசில் இருக்கிற அழுக்கு போச்சுன்னா அங்கே விஞ்ஞானம் வந்து உட்காரும், மலர் மிசை எழுதரும். அதனால் ஜீவாத்மாவை தெரிஞ்சுக்கலாமோன்னா அது பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி. அந்த தொழுது எழு என் மனநேன்னா அந்த மனசு கேட்டுது. இப்போது அவன் 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 மூணு தரம் சொன்னியே, அந்த அவன் யார் அப்படின்னு நீ என்னமோ ரொம்ப சுலபமாக கேட்டுட்ட, அதை சொல்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணுறேன், நீயும் புரிஞ்சுக்கிறதுக்கு பிரயத்தனப்படுன்னு மனசுக்கு சொல்லிட்டு அழுவார் சொல்கிறார். இந்த மனநக மலமர மலமிசை எழுதரும், இந்த உள்மனசில் இருக்கிற அசுத்தமெல்லாம் போயிடுத்துன்னா, அது சுத்தமாகிடுத்துன்னா அங்கே விஞ்ஞானம்ங்கிறதான ஒரு ஆத்மாவை பற்றியதான அறிவு வந்து உக்காரும்.
இதில் அன்னம் பிராணம் மனசு முன்னல் எல்லாம் அச்சேதனம். அந்த விஞ்ஞானம் அச்சேதனமாக இருந்தாலும் கூட அந்த விஞ்ஞானத்தை தன்னிடத்தே கொண்டிருப்பவனான விஜ்ஞாதான்னு சொல்கிறோமே அவன் ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாக்கு மேலே ஆனந்தமயங்கிறதான பரமாத்மா. இது எப்படி வியாபிச்சிருக்குன்னா அன்னமயன் பிராணமயனை வியாபிக்கிறான், பிராணமயன் மனோமயனை வியாபிக்கிறான், மனோமயன் விஞ்ஞானமயனை வியாபிக்கிறான், அந்த விஞ்ஞானமயன் ஆனந்தமயனை வியாபிக்கிறான். அச்சித் பதார்த்தங்களான அன்னம் பிராணம் மனசு முதலானவைகளை விஞ்ஞானமயமான ஜீவாத்மா அல்லது சித்து அடக்கி ஆள்கிறான். இப்படி சித் அசித்து என்ற இரண்டையுமே ஆனந்தமயமான ஈஸ்வரன் அடக்கி ஆளுகிறான். இது எம்பெருமானே அவன் 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 முதல் பாசுரத்தில் மூணு தரம் சொன்னீரே, அந்த அவன்கிறது யாருன்னு மனசு கேட்க, பரந்ததன் பறவையுள் நீர்தொறும் பரந்துடன் பரந்த அண்டம் இது என நில விசும்பு ஒழிவு அற கரந்தசில் இடந்தொறும் இடம் திகழ் பொருந்தொறும் கரந்தெங்கும் பரந்துடன்னு அதுக்கு சாதிக்கிறார். எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருப்பவன். இந்த பரந்ததான பறவைனா சமுத்திரம், அதில் இருக்கிற ஜலத்தில் அத்தனையும், இந்த அண்டம் எவ்வளவு தூரம் பறந்திருக்கிறதோ அந்த அளவு வரையில், அப்புறம் நிலம் நீர் தீ கால் விசும்புன்னு இந்த பஞ்சபூதங்கள் அதனுடைய ஒளி வேற அங்கெல்லாம் இல்லை என்னும்படியாக இல்லாமல், கரந்த சில் இடந்தொறும் எந்தெந்த இடம் சின்ன இடம் பார்க்குறோமோ அத்தனையும், இடம் திகழ் பொருள் தரும் அந்தந்த இடத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களிலேயும் உள்ளே மறைந்து கரந்து எங்கும் இங்கே தான் இருக்கான் இங்கே இல்லைன்னு சொல்ல முடியாதபடி எல்லா இடத்திலும் எக்காலத்திலும் பரந்துளன் அவன் எம்பெருமான். அந்தர்பகிச்சதத் சர்வம் வியாப்ய நாராயணஸ்திதான்னு ஒரு சூக்தத்திலே நாராயண அனுபவம் சொன்னதையும் பார்த்தோம். விஸ்வம் விஷ்ணுர் வஷக்காரோ பூதபவ்ய பவத் பிரபுன்னு விஷ்ணு சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்து, இந்த விஸ்வமே விஷ்ணு ரூபமாக இருக்கு, உலகம் முழுவதையும் உள்ளும் புறமும் வியாபித்திருக்கின்ற இந்த பரபிரம்மத்தை போய் நீ யாருன்னு கேட்குறேயே மனசே, நான் உனக்கு எத்தை சொல்லி புரிய வைப்பேன் என்றார் ஆழ்வார். இப்போ அடியன் மூக்குக்கு நடி போட்டுருக்கேன், உபன்யாசத்துக்கு நிறைய பேர் வந்திருக்கா, அப்போ அந்த மூக்கு கண்ணாடியை ஃப்ரேமோட சேர்த்து போட்டிருக்கிறதான அந்த ஸ்க்ரூ கைண்டு கீழே விழுந்துட்டும். இப்போது அந்த சின்னதாக இருக்கிறதுனால அந்த உபன்யாச ஹாலில் எங்கேயோ விழுந்துருத்தோ, அது அடியன் கண்ணாடியை போட்டுக்க முடியல, யாராவது தேடி கொடுத்தேன்னா நன்னா இருக்கும்னு சொல்கிறேன். அவள் தேடி கொடுக்குறான், கொஞ்சம் ரொம்ப பிரயாசப்பட்டு ஒவ்வொருத்தரும் எல்லோரும் பார்த்தோ அதோ இருக்கே அப்படின்னு தேடி ரொம்ப கொஞ்சம் நாய் கீழ்ச்சி கஷ்டப்பட்டு தேடி கொடுத்துட்டா. ஆனால் ஒரு பெரிய யானை ஒரு மண்டபத்தில் இருந்தது, அப்போது அந்த யானையை காணும் யாராவது தேடி தரையலான்னு அடியேன் கேட்டேன்னு வச்சுங்கோ, என்ன சுவாமிக்கு ஏதாவது புத்தி கித்தி ஏதாவது பேதடிச்சு போச்சோன்னு அடியனை பார்த்து சிரிக்க மாட்டாளோ? ஏன்னா உருவத்தில் சிறியதாக இருந்தால் அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பிரயாசப்படலாம், அதில் அர்த்தமும் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையும் இருக்கும். ஆனால் யானை போல பெருசாக இருக்கிறத ஒருத்தனை தேடியாக கண்டுபிடிக்கணும், பார்த்தாலே நிமிந்து பார்த்தாலே டக்குனு யானை நிற்கிறது தெரியாதோ? அந்த மாதிரி யானையை தேடுன்னு அடியேன் சொன்னேன்னா சிரிக்க மாட்டாளோ? அப்படி அந்த பிருகத்து, பிருகத்துன்னா உலகத்தில் எது ரொம்ப பெருசோ அதுக்கு பிருகத்து, அதான் பரபிரம்மம்னு சொல்கிறோம். அப்படி எல்லாத்த காட்டிலும் எது பெருசோ அதை பிரம்மம்னு சொல்லிட்டோம். அப்படி அப்படிப்பட்ட ரொம்ப பெருசை போய் தேடி கண்டுபிடிக்கணுமான்னு, அது இல்லாத இடமே இல்லை, இல்லாத பொருளே இல்லை, அது இல்லாத காலமே இல்லை.
அப்படிங்கும்போது அதை தேடியாக கண்டுபிடிக்கணும். இதை தான் சம்ஸ்கிருதத்தில் ஸ்தூலாருங்கதி நியாயம்னு சொல்லுவான். இங்கே பாசுரத்தில் அழகா சாதிச்சார், இனன் இப்படிப்பட்டவன். அதாவது போத்தரை பற்றி உதாரணமாக எடுத்துட்டு அவர் எப்படிங்கிறத நாம் சொல்கிறோம்னு வச்சுப்போம். காசு பணத்தில் அவருக்கு நிகரே இல்லை, வசதி வாய்ப்பில் அவருக்கு யாரும் சமமானவா இல்லை. எப்படி பார்த்தாலும் எல்லா விதத்திலேயும் ஒருவர் மற்றவர்களை காட்டிலும் மிஞ்சி நிகரற்று விளங்கினால் என்ன சொல்லுவோம்? அவருக்கு சமம் அவர் தான்மா, அவரை இன்னொருத்தரோட கம்பேரே பண்ண முடியாது, அவருக்கு சமம் அவர் தான் அப்படின்னு சொல்கிறோமே. அதே மாதிரி எங்கும் எதிலும் எப்பொழுதும் வியாபித்திருக்கும் பரபிரம்மத்தை போய் நீ யாருன்னு கேட்குறாயே, கேட்டுட்ட நானும் சொல்கிறேன் கேட்டுக்கோன்னா. ஈனனுனர் முழுனால் அமைதினைகள் கழிவீனும் இனநிலன் எனனு இருமிகு நர இளனே இனன். இப்படிப்பட்ட எம்பெருமான் உணர் விஞ்ஞானமயன், நலம் ஆனந்தமயன். ஜீவாத்மாவுக்கு ஞானம் என்னமோ இருக்கு, ஆனால் அது ஒரு வரையறைக்குள் கட்டுக்குள் அடங்கியதான ஞானம். ஸோ சில விஷயங்கள்லே நமக்கு ஞானம் இருக்கு, சில விஷயங்களில் அஞ்ஞானமும் இருக்கு. அப்போது அந்த ஞானமும் அஞ்ஞானமும் மிஸ்ருதமாக இருக்கிறது ஜீவாத்மா. அங்கே ஈன நுணர் முழு நலம்னு சேவிச்சிருக்கார். அங்கே அந்த முழுங்கிறத நடுப்புற வர பதத்தை முழு உணர் முழு நலம் ரெண்டுலேயும் சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்துண்டா முழுங்கிறதுக்கு கட்டடங்காதங்கிறதான அர்த்தம் வரும். அதாவது ஒரு வரையறைக்கு உட்படுத்த முடியாததான பரமாத்மாவுடைய ஞானம் அஞ்ஞானமே கலசாததான ஞானம். இதைத்தான் இந்த முழுங்கிற பதத்தினாலே ஆழ்வார் குறிப்பிடுறார். சரி, இந்த முழுங்கிற பதத்தை உணர்ங்கிற பதத்துக்கு முன்னாலேயும் வச்சுக்கிட்டோம்னா அப்போ முழுநலம்னு வரும். இப்போ ஜீவாத்மாவுக்கும் ஆனந்தம் இருக்கு, அந்த ஆனந்தம் திகட்டுதலோடு கூடியது, அதுக்கு குறைபாடு உள்ளது. ஆனால் திகட்டாத ஆனந்தம் எந்த குறைபாடும் இல்லாததான ஆனந்தம் அந்த பரமாத்மாவுக்கு மட்டும்தான். நமக்கு இருக்கிற ஆனந்தம் துக்க மிஸ்ருதமான ஆனந்தம், எம்பெருமானுக்கு துக்கமே கலசாததான ஆனந்தம். ஈனன் அவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டோ. சரி, அவன் ஆனந்தத்துக்கு அளவில்லை, அவனுடைய ஆனந்தத்து துக்கம் மிஸ்ரிதம் இல்லாததான ஆனந்தம். சரி, அப்போ அது எல்லா காலத்திலையும் இருக்குமா, எல்லா இடத்துலையும் இருக்குமாங்கிற சந்தேகம் வருமானோ? அதுக்கு தான் அது எல்லா காலத்திலையும் எப்போதும் இருக்குங்கிறத அறுதிடுவதற்காக எதிர் நீகள் கழிவினும். ஏதோ நேற்றுக்கு அப்படி இருந்தால் இன்னைக்கு அப்படி இல்லை, நாளைக்கு அப்படி இருக்க போகிறது இல்லைன்னு இல்லாமல் அது இறந்த காலமாக இருந்தாலும் சரி, நிகழ்காலமாக இருந்தாலும் சரி, இனி வரப்போகின்ற எதிர்காலமாக இருந்தாலும் சரி, முக்காலங்களிலும் அப்படின்னு அர்த்தம். ஈனன் ரெண்டாவது ஈனனுக்கு ஒத்தாரும் மிக்காரும் இலையாய மாமாயன்கிறதான அர்த்தத்தை வச்சுக்கணும். ஈனநிலன் அப்படின்னா ஒப்பு இல்லாதவன். திருக்குடந்தைக்கு அருகில் திருவிண்ணகரம்னு ஒரு திவ்ய தேசம், அதில் ஒப்பிலியப்பன்கிற ஒரு பெருமாள் அத்தி அற்புதமாக நின்ன திருக்கோலத்தில் ஆஜானுபாகுவாக சேவை சாதிக்கிறார். ஆழ்வாரும் என்னப்பன் எனக்காய்குழாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் மின்ன பொன் மகிழ் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்தவப்பன் தன் ஒப்பார் இல்லப்பன் தந்தனன் தனதாள் இடலேன்னு. அந்த எம்பெருமானுக்கு ஒப்புவே வேற எந்த எம்பெருமானையும் சொல்ல முடியாதுங்கிறதுனாலே அதி அற்புதமாக பாடினார். அதை இப்போ இருக்கிறவா என்னென்னவோ கதை சொல்லி அது
உப்பில்லாத அப்பனாக்கி அங்க தடிக நிவேதனம் பண்றாளே அதுல கூட உப்பு இல்லாத ஆக்கி அதுக்குன்னு ஒரு கதையும் ஏதோ 5 வயசுல பிராட்டி இருந்தாளாம் பூமி பிராட்டி மார்க்கண்டேய மகரிஷிய பொண்ணு கேட்க பெருமாள் வயோ விருத்தரா வந்தார் ஆனா என் பொண்ணுக்கு உப்பு போட்டு கூட தடிய பண்ண தெரியாது என்னொன்னு நான் உப்பு இல்லாதையே சாப்பிட்றேன்னு சாட்டாராம் அப்படின்னு அதுக்கு ஒரு கதை சொல்றா ஆழ்வார்கள் இந்த கதையை எங்கேயுமே சொல்லலை ஒப்பில்லாத அப்பன் அவனுக்கு ஒப்புவே அவனுக்கு சமமாகவோ அல்லது அவனை காட்டிலும் மேற்பட்டதாகவோ ஒருவரும் இல்லை சம அதிக தரித்திரன் சம அதிக தரித்திரனா என்பெருமான் இருக்கானே அததான் இந்த ஒப்பிலா அப்படிங்கிறதான பதத்தில் ஈன் அநீலன் ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமா என்கிறதே இங்கே ஆழ்வார் நமக்கு தெரிவிக்கிறார் சரி இப்படி எம்பெருமான் எல்லா இடத்துலையும் இருக்கான்னு சொல்கிறேன் சரி நாம் இப்படி இருக்கிற எம்பெருமானை எங்கே போய் பார்க்கறதுன்னு மனசு கேட்டுது அது உடனே அந்த சந்தேகம் நமக்கெல்லாம் வரப்படாதே அதுக்காக ஏன் நம்மளுடைய ஒவ்வொருவருடைய ஹிருதய குகையிலேயும் அந்த எம்பெருமான் நித்தியவாசம் பண்ணுகிறான் சாநித்தியம் பண்ணுகிறான் அப்படின்றத ஏனுயிர்னர் இப்போ இதைத்தான் ஆனந்தவல்லியும் முதல்லையே சொல்லிச்சு இப்படி அன்னம் பிராணம் மனசு இவற்றை இப்படி மயங்களான அந்த சரீரத்தை கொண்ட விஞ்ஞானமயனான ஜீவாத்மா ஆனந்தமயமான பரமாத்மாவை தெரிந்து கொண்டானேயானால் அவன் பரமபதத்தை அடைகிறான் உயர்ந்த ஸ்தானத்தை அடைகிறான் பிரம்மவிது ஆப்னோதி பரம்னு முதல்ல ஆரம்பிச்சுதோனோ அது அப்படியே கொண்டு முடிகிறார் பாருங்க அப்போ பிரம்மவித்து பிரம்மத்தை தெரிந்து கொண்டவர்கள் பரமாப்னோதி வசந்ததான மோக்ஷத்தை அடைகிறார்கள் அப்போ எப்படிப்பட்ட பிரம்மத்தை அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமய பிரம்மத்தை அறிந்து கொண்டவன் மோக்ஷத்தை அடைகிறான் இதுதானே அப்படிப்பட்ட அந்த பரபிரம்மம் எங்க இருக்கான்னு யோ வேத நிகிதங்குஹாயாம் பரமே வியோமன்னு முதல்லே சொல்லித்தே முதல் நிர்வாகத்தில் அதனால அப்படிப்பட்ட அந்த பரபிரம்மம் எம்பெருமான் ஒவ்வொருவருடைய ஹிருதய குகையிலேயும் நித்தியவாசம் பண்றான் அதாவது அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமயமா அந்த விஞ்ஞாதாவினுடைய ஹிருதய குகையிலே ஆனந்தமயமாக அந்த பிரம்மமானது சேவை சாதிக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு இத தெரிஞ்சின்றவன் சத்து இதை ஒருத்தனுக்கு அவன் ஒருத்தன் தெரிஞ்சுக்கலேன்னு வச்சுங்கோ அவன் அசத்து இப்போ இதை தெரிஞ்சுகின்றவன் சத்து தெரிஞ்சிக்காதவன் அசத்துன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த அசத்து தெரிஞ்சுக்காதவருக்கான பிரம்மத்தை இவன் ஒருபோதும் மோட்சத்தை அடைய போறதில்லை அப்படிங்கிறத நிச்சயமா தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த முதல்ல அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம்னு 4 வரியாயின்னு சொல்லித்தோனோம் அதில் புச்சவத்வஸ்து விஷயங்களான அந்த ஸ்லோகோ பவத்தின்னு சொல்லித்தோனோ அந்த ஸ்லோகங்கள் சொல்லப்பட்டிருப்பதாலே இந்த 5வதான சொன்ன ஆனந்தமயத்திலேயும் அதுவே விஷயமாக கொள்ளணுமே தவிர ஆனந்தமய ஏகதேசமான பிரம்ம விஷயமாக அதை கொள்ளப்படாதுங்கிறத ஒரு விதமான நிர்வாகம் அசன்னேவ சபவதி அப்போ சரி இந்த பிரம்மசப்தத்தாலே ஆனந்தமயனே சொல்லப்படுகிறான்னா ஆனந்தமயனுடைய சத்வஜானத்தாலே அதாவது ஆனந்தமயமாய் இருக்கிறான் என்பதான ஞானத்தினாலே மோக்ஷமும் அவன் இல்லை என்ற ஞானத்தினாலே அந்த ஜீவாத்மாக்கு சம்சாரமும் உண்டாருது அப்போ பிரம்மவித் இப்படி
இந்த ஐந்து விதமான நிலைப்பாட்டினாலே அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமயமாக ஒருவன் பிரம்மத்தை தெரிந்து கொண்டானேயானால் அவன் ஆப்னோதி பரம், வசந்ததான மோக்ஷத்தை அடைகிறான். அப்படி தெரிந்து கொள்பவன் சத்து, அப்படி தெரிஞ்சுக்காதவன் இருக்கான் பாருங்கோ அவன் அசத்து. அப்ப அசத்து என்ன பண்றான்னா இந்த புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு இந்த பிரகிருதி மண்டலத்திலேயே திரும்ப திரும்ப பிறந்து செத்து பிறந்து செத்து இப்படியே இந்த சம்சார சுழல்லே சிக்கி மாட்டிண்டு தவிக்கிறான். ஆகாசாதி விஞ்ஞானமயாந்தமான வஸ்துவுக்கு அந்தர்யாமியாக குறிப்பிடப்பட்டதான இந்த ஆனந்தமய ரூபமானது பிரம்மத்துக்கும் வேற ஆத்மா உண்டாங்கிறதான ஒரு சங்கை ஏற்படுறதா? அப்போ தஸ்யைவேவன்னு சொல்லியிருக்கிறதுனால அது எப்படி பூர்வஸ்ய விஞ்ஞானமயாந்தமான அந்த பதார்த்தத்துக்கு ஆத்மபூதனான இந்த ஆனந்தமய ஆத்மாவானவன் தஸ்ய அந்த ஆனந்தமயனுக்கு ஆத்மாவாகிறான். அதாவது தனக்கு வேறொரு ஆத்மாவற்றிருத்தலானது இங்கே சொல்லப்படுவதாக நாம் கொள்ள வேணும். இப்போ முன்னுள்ள பரியாயங்கள்ல தஸ்யைஷயேவ சரீர ஆத்மான்னு திருப்பி திருப்பி வந்ததுன்னா அந்த வாக்கியத்துக்கு தனக்கொரு ஆத்மா இல்லாமல் இருத்தலுங்கிற பொருள் அங்கே சொல்லப்படாததாலே இந்த ஐந்தாவதான பரியாயத்திலே மட்டும் அவ்விதம் பொருள் சொல்லப்படுவதனாலே இப்போ மாறுபாடு உள்ளதான ஒரு அர்த்தம் இங்கு துணிக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வந்ததுன்னா அதுக்கு உத்தரம் சொல்றா, முன்னருள்ள பரியாயங்களிலே கூறப்படாத பிரம்மாவயவத்தை இங்கு உபதேசித்திருப்பதாலும் தஸ்மாத் பாயே தஸ்மாத் ஆனந்தமய அப்படிங்கிறதுனாலேயும் அந்த ஆனந்தமயனுக்கும் வேறாக ஒரு ஆத்மா இருக்கிறான்னு மேலே உபதேசிக்காததாலும் இந்த பரியாயத்தில் உள்ள தஸ்யைஷயேவ சரீர ஆத்மான்றதுக்கு வேறொரு ஆத்மா இல்லாமல் இருப்பதுங்கிறது தான் அர்த்தம் பண்ணிக்கணும். ஆனந்தமய பிரம்மத்தை பிரதிபாதனம் பண்ணவோ பிற்பாடு பிரம்மவிதாப்னோதி பரம்னு தொடக்கத்தில் நாம இந்த ஆனந்தவல்லியில பார்த்தோமே அதனுடைய இதை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டி சில பிரச்சனங்களை அதாவது கேள்விகளை உபனிஷத்து கேட்டுக்கொள்றது. அதாதோனு அப்படிங்கிறதான அந்த இது அத பின்னர் அகஹா முன்னர் சொல்லப்பட்டதை தெளிவாக்க வேண்டி அனு பிரஷ்னாக கேள்விகள் கேட்கப்படுகின்றன. வித்வானு மிக்க சமீபமாக இருக்கின்ற ஹிருதயாதிஸ்தானத்தில் உள்ளதும் அவச்சின்னமும் அவச்சின்னம் அவச்சின்னம்னா இது எந்த விதமான குறைபாடும் குறைவும் அற்றதுன்னு அர்த்தம். அந்த பிரம்மத்தை எவன் ஒருவன் உபாசிக்கிறானோ அவன் இந்த சரீர விட்டு நீங்கிய பின்னர் அமும் லோகம் பரமவியோம சப்தத்தாலே சொல்லப்பட்ட அந்த பரமபதமான லோகத்தை அந்த நித்திய லோகத்தை கச்சதி அடைகிறான். இது அவன் நிஜமாகவே அடைகிறான், அமும் லோகம் அதை அடைகிறானாங்கிற ஒரு கேள்வி. உதா அல்லது கதியை அதாவது போகிறோமே அதை யாரும் எதிர்பார்க்காதபடி இங்கேயே பிரம்மத்தை அடைகிறானா, தான் இருக்கும் இடத்திலேயே பிரம்மத்தை அடைகிறானா, அல்லது பரமபதம் சென்று எம்பெருமானை பரபிரம்மத்தை அடைகிறானாங்கிற ரெண்டு கேள்வி இங்கே. அப்போ இதுக்கு பதில் சொல்லும்போது உதாங்கிற தீர்க்கமானது வந்திருக்கு, அதனால உதா வித்வான்னு ரெண்டா பதம் பிரிக்கப்பட்டு
இருந்தா அதுக்கு ஒரு அர்த்தம் உத அவித்வான் அப்படினு அத உத அவித்வான்ங்கறத உத அவித்வான்னு பிரிக்கறோம்னு வெச்சுங்கோ அப்ப உதங்கற விடத்தில ஆதியில் உள்ள ஊங்கற அக்ஷரமானது உதாத்த ஸ்வரமுள்ளதாக இருக்க வேண்டியதாக வரும் இது வியாக்கரண ரீதியா இருக்க வேண்டியதான ஒண்ணு ஆனா உதாங்கற இடத்துல ஊ என்கிற அனுதாத்த ஸ்வரமுள்ளதாயும் தாங்கற எழுத்தின் மேலுள்ள ஆகாரத்தை உதாத்த ஸ்வரமுள்ளதாயும் வழக்கத்திலே சொல்லி இருக்கிறதுனால இங்கே உதா வித்வான் தனியா பதம் பிரிச்சு பொருள் கொள்ள வேண்டியது அர்த்தம் பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமானது அஹோ வித்வான் சமஸ்னுதே அப்படின்னு இருக்கிறதுனால இந்த போக்துத்ருவமானது சொல்லப்படுறதுன்னு வச்சுக்கலாம் அப்போ அகங்கிரக உபாசன முறையாலே ஒருவன் உபாசிக்கிறான்னு வச்சுப்போம் யாதா ஏதேனும் ஒரு வித்வான் இந்த லோகத்தை அடைந்து போக்கியமாகவான அந்த பிரம்மத்தை அனுபவிக்கிறானா அதாவது அதோடு ஒன்றாக இரண்டர கலக்கின்றானா அல்லது இது இந்த முதல் கேள்வி இருக்கே இது அத்வைதபரம் இரண்டாவது கேள்வி இருக்கே அது விசிஷ்ட அத்வைதபரம் இங்கேயே நாம் வசிக்கின்ற இந்த பிராகிருத மண்டலத்திலேயே அவன் பரபிரம்மத்தை அடைகிறானா அல்லது நாம் முன்னால் சொன்னமே அச்சிராதி கதியிலே போய் அதுக்கப்புறம் ஆதிவாக்கியராலே வழிநடத்தப்பட்டு திருமாமணி மண்டபத்தை அடைந்து அங்கு எம்பெருமானுடைய கைங்கரியத்தை பெறுகிறானா இப்போ இதில் ரெண்டில் எது சரி அப்படிங்கிறதான ஒரு கேள்வி வருது இப்போ கதி விசேஷம் ஸ்வரூபேதம் சத்பாவம் அசத்பாவம் இப்போ இதில் நிறைய கேள்வி மேலே கேள்வி மேலே கேள்வி வந்துகின்றே இருக்கு இதையெல்லாம் உபாசா த்ரைவித்யாத்துங்கிற பிரம்மசூத்திரத்தை வியாக்கியானம் பண்ணுற நம் சுவாமி பாஷ்யக்காரர் அத்தியற்புதமாக நிர்வாகம் பண்ணுறார் அதே ரீதியிலே நாமும் இதற்கு ஒரு அர்த்தம் சொல்ல வேணும் அப்போ எந்த உபாசா த்ரைவித்யாத்துங்கிறதான அந்த பிரம்மசூத்திரம் வியாசரினாலே சொல்லப்படுகிறதோ அப்படி அந்த வியாசாச்சாரியாருடைய ஒரு மிக உண்மையான யதாவஸ்திதமான அர்த்தம் எது இருக்குமோ அதை நம்ம பாஷ்யக்காரர் நமக்கெல்லாம் தெள்ள தெளிவாக காண்பிக்கிறார் இப்படிப்பட்ட இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலுரைக்கும் முகமாக ஜகத்காரணத்துவத்துக்கு உபயோகப்படக்கூடிய குணங்களுடன் கூடியதாயிருக்கின்ற அந்த பிரம்மமே பிராப்தியமாகின்றது அப்படிங்கிறத நமக்கு இந்த ஸ்ருதி நன்னா தெரிவிக்கிறது அப்போ அதுக்கு மேலே இப்படி இந்த சத்து எம்பெருமானை இவ்விதம் அறிந்து கொண்டவன் எப்படி நிலை எப்படிப்பட்ட நிலை அவனுக்கு இருக்கு அப்படிங்கிறத அகாதோனு பிரஷ்னாஹ உத வித்வானமும் லோகம் பிரேத்ய கச்சன கச்சதி ஆஹோ வித்வானமும் லோகம் பிரேத்ய இது பார்த்தோம் சோகாமயத்தகுஸ்யாம் பிரகாயேதி சதபோதத்யத சதபஸ்தத்வா இதகும் சர்வமஸ்ருஜத யதிதம் கிஞ்ச தஸ்ருஷ்ட்வா ததேவானுப்ராதிஷத் தனு பிரவிஷ்ய சச்சத்தச்சாபவத் நிருத்தம் சா நிருத்தம் ச நிலயனஞ்ச நிலயனஞ்ச
विज्ञानञ्च विज्ञानञ्च सत्यञ्च अनृतञ्च सत्यमभवत् यजितं किञ्च तत्सत्यमित्याशक्षते तथा एष श्लोको भवति। सः அப்படிப்பட்ட அந்த இறைவனான எம்பெருமான் அகாமயத ஆசைப்பட்டார், விரும்பினார். எதை விரும்பினார்? பகு பலவாக, சியாம் ஆவேனாக. பகவான் எதை ஆசைப்பட்டார், எதை விரும்பினார்னா, நான் பலவாக ஆவேனாகன்னு. அதாவது பிரஜாயேய பிறப்பேனாக. இதி என்று சஹா அவர், அவர்னா இந்த இடத்துல அந்த இறைவன் எம்பெருமான். தபஹா தபசை அதப்யத பண்ணினார், செய்தார். சஹா அந்த எம்பெருமான் தபஹா தபசை தத்வா செய்த பிறகு இதம் இவையெல்லாம் சர்வம் அனைத்தும் இது எல்லாத்தையும் அஸ்ருஜ படைத்தார். இப்போ இங்க சிருஷ்டி கிரமத்தை சொல்றது உபனிஷத்து. சோகாமயத்தை அந்த பகவான் விரும்பினார், அவர் ஆசைப்பட்டார். என்ன ஆசைப்பட்டார்? நான் பலவாக ஆவேனாக அப்படின்னு ஆசைப்பட்டார். இப்போ இது உலகத்தில் நாம் எங்கேயுமே காணாததான ஒன்று. அதாவது எந்த திருஷ்டாந்தத்தை வச்சு பார்த்தாலும் இதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. இப்போது ஒரு குயவன் இருக்கான், அவன் அந்த குயவன் மண்பானையை பண்ணணும். அதை அந்த மண்ணை பிசிஞ்சு அதை அந்த சக்கரத்தில் வச்சு அதை அப்படியே சுற்றி அதுக்கு ஒரு ஷேப்பு கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நாய் வச்சு அந்த பானை பண்ண போகிறான். இப்போது நான் பானையை பண்ண போகிறேன்னு நிமித்த காரணனான அந்த குலாலன் குயவன் சங்கல்பிக்க முடியும். ஆனால் அவனே அந்த மண்குடமாக ஆக முடியுமான்னா, ஆக முடியாது. அது மண்ணு தான் ஆக முடியும். அப்போ அந்த குயவன் சங்கல்பிக்க முடியுமே தவிர அவன் மண்பானையாக ஆக முடியாது. அது மிருத்புண்டம் தான் ஆக முடியும். ஆனால் நான் பலபடியாக ஆவேனாக, பல பொருட்களாக ஆவேனாகன்னு எம்பெருமான் சங்கல்பிச்சுண்டான்னு இங்கே சொல் கிடைக்கிறது அர்த்தம் சொல்லப்படுறது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இங்கே உபாதான காரணம் என்பது வேறு, நிமித்த காரணம் என்பது வேறு. அந்த உபாதான காரணத்திலிருந்து நிமித்த காரணனானவன் சில சககாரி காரணங்களை கொண்டு ஒரு காரியத்தை பிறப்பிக்கிறான்ங்கிறது தானே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்போது அந்த நிமித்த காரணனான குயவன் உபாதான காரணமான மிருப்பிண்டத்தை, அதாவது மண் கட்டிய வச்சு அதை நல்லா பிசிஞ்சு அது ஜலத்தை கொட்டி பிசிஞ்சு அதை ஒரு சக்கரத்தில் வச்சு அதை ஒரு கையில் குச்சி வச்சு சுற்றி விட்டு அதை அப்படி பண்ணி ஷேப் பண்ணி அந்த பானையாக பண்ணுறானோ, அதுக்கப்புறம் அதை சூடையில் சுட்டு அதை பானையாக பண்ணுறான். இப்போது இவ்வளவு பொருள் அதில், தண்டம், அதுக்கப்புறம் சக்கரம், ஜலம், அதை பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆறுது, அந்த காலம், இதெல்லாம் சககாரி காரணங்கள். அப்போது இந்த சககாரி காரணங்களை கொண்டு நிமித்த காரணனான குலாலன் அந்த குயவன் எதை பண்ணுறான், காரியமான அந்த மண் பானையை எதிலிருந்து பண்ணுறான், மிருப்பிண்டம் அந்த மண்கட்டியிலேருந்து பண்ணுறான் இல்லையா. இப்போ மண்கட்டிங்கிற உபாதான காரணத்திலிருந்து குலாலன் என்பவன் அல்லது குயவன் என்பவனான அந்த நிமித்த காரணன் ஜலம் ஒரு 10 நிமிஷங்கிற டைம், அதுக்கப்புறம் அந்த சக்கரம், அதை சுத்துறதுக்கு ஒரு குச்சி, இதெல்லாம் வச்சு விட்டு பண்ணுறானோன்னு சககாரி காரணங்களா. இப்படி இத்தனையும் வந்தால் தான் ஒரு காரண பொருள் காரிய பொருளாக ஒரு நிமித்த காரணனாலே பண்ணப்படுறத நாம் பார்க்குறோம்.
ஆனா பகவான் அப்படி பண்ணானோன்னா இந்த குயவன் நான் குடம் செய்ய போகிறேன்னு சங்கல்பிக்கலானே தவிர அவன் குடமாக ஆக முடியாது. அந்த மிருப்பிண்டம் வேணா குடமாக ஆக முடியுமே தவிர அது நான் குடமாக ஆக போகிறேன்னு சங்கல்பிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு ஞானம் இல்லை அது அச்சித்து. ஆனா இங்க பகவான் நான் பலபடியாக ஆகிறேன்னு சொல்லி தானே சங்கல்பிக்கிறான், அதே மாதிரி தானே பல பொருள்களாகவும் ஆகிறான். அப்போ இந்த உபாதான காரணமான மிருத்துண்டமும் அவனே, அந்த நிமித்த காரணமான குலாலனும் அவனே. எப்போ இந்த பானை தோன்றுவதற்கு, அதே மாதிரி இந்த உலகம் தோன்றுவதற்கு எம்பெருமான் சங்கல்பிக்கிறான், அதனாலே அவன் நிமித்த காரணம். அந்த தன்னுடைய சங்கல்பத்தினாலே பலபடியாகவும் அவனே ஆகிறான், அவனே ஆகிறான்ங்கிறதுனாலே அவனே உபாதான காரணம். இப்போ இங்க அதுக்கு எத்தனையோ அந்த தண்டம் சக்கரம் இதெல்லாம் பார்த்தோமோ, நம்ம ஜலம் அப்புறம் அந்த காலம் இதெல்லாம் பகவானே, அந்த சககாரி காரணங்களும் பகவானே. இப்படி லோகத்துல இல்லாததான ஒண்ண தானே நிமித்த காரணனாகவும் தானே உபாதான காரணனாகவும் தானே சககாரி காரணமாக இருந்து கொண்டு சோகாமயத பகுஷ்யாம் பிரஜாயே ஏதி சகபோதப்யதான். இங்கே என்னமோ தபஸ் பண்ணார்னா, இப்போ ரிஷிகள் பண்றா தபஸ், அவனை காட்டிலும் பெரியவனான எம்பெருமானை குறித்து எனக்கு இது வேணும்னு தபஸ் பண்றா. இந்த எம்பெருமான காட்டிலும் வேற எண்ணூத்தான் பெரியவன் இருக்கானான், இந்த எம்பெருமான எதுக்கு தபஸ் பண்ணணும் அப்படின்னா அது அர்த்தம் இல்ல. இங்க தபோங்கிற தாத்துக்கு ஆலோசனைன்னு அர்த்தம், சிந்திக்கிறதுன்னு அர்த்தம். அதனால இவர் தபா ஆலோசனை அசபியத செய்தார், ஆலோசனை பண்ணினார். என்ன ஆலோசனை பண்ணார்? இந்த உலகத்தை எப்படி சிருஷ்டிப்பது என்று ஆலோசனை பண்ணினார். அப்படி சஹ தபஹா தத்வா, அப்படி ஆலோசனை செய்த பிறகு இதம் இவை சர்வம் எல்லாவற்றையும் அஸ்ருஜ அஸ்ருஜத அதையெல்லாம் சிருஷ்டி பண்ணினார், படைத்தார் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். எது எவையெல்லாம் இதம் கிஞ்ச இங்கே உண்டோ நாம் பார்க்கிறோமோ, தது அது சிருஷ்டுவா படைக்க படைத்த பிறகு, தத் ஏவ எல்லா வஸ்துக்களையும் படைத்தார், படைத்த பிறகு தத் ஏவ அதனுள்ளே அனுப்பிரவிசத்து அதுக்குள்ளே அவர் புகுந்தார், அனுப்பிரவேசித்தார். தது அதனுள் அனுப்பிரவிஷ்ய அப்படி புகுந்த பிறகு, சச்ச வெளிப்பட்டவைகளான, தியச்ச வெளிப்படாதவைகளான, அபவது அவராகவே ஆனார். இது ரொம்ப நன்னா புரிஞ்சுக்கணும். எந்த எந்த வஸ்துக்களை எல்லாம் இங்கே நாம் பார்க்கிறோமோ, இல்லே வஸ்துன்னு எதாவது இருக்கோ எதை சொல்றோமோ, அத்தனையும் எம்பெருமான் சிருஷ்டி பண்ணிவிட்டான். சிருஷ்டி பண்ண பிற்பாடு தான் சிருஷ்டி பண்ண அனைத்து வஸ்துக்கள் உள்ளேயும் தனித்தனியாக உள்ளே புகுந்தான். புகுந்த பிறகு அதனுள் அனுப்பிரவிஷ்ய வெளிப்படையாகவும் சூழ்ந்துனான். இதுதான் வேதம் சொல்லித்து அந்தர்பகித்த சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா, சர்வ வியாபியத்துவம் இங்கே காட்டப்படுறது. இது வெளிப்படாதது அபவது ஆனார். சச்ச அது எது நாம, அதாவது சில பொருள் நன்னா கண்ணுக்கு வெளிப்படையா தெரியும், நேக்கடையினாலே பார்க்கலாம், சிலது தெரியாது. இப்போ காத்து நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனா நம்ம இந்திரியத்தாலே தொக்கிந்திரியத்தாலே அதை உணர்றோம். அப்படி இல்லாத உணர்வும் இல்லை, அதை பார்க்கவும் முடியாது,
அதுக்கு ஒரு ரூபமும் இல்லை அப்படி ஒரு வஸ்து இருக்குன்னு வச்சுங்கோ அதை என்ன பண்ணுறது அப்போ அந்த வஸ்துவே இல்லைன்னு ஆயிடுமா ஆகாது அதுவும் இருக்கு அப்படி அந்த இருக்கிற வஸ்துவை அது வெளிப்படையாக நமக்கு தெரியல நேக்கடையினாலே நமக்கு தெரியல அதனால வெளிப்படையாக தெரியும் பொருளாக இருந்தாலும் சரி அது வெளிப்படையாக தெரியாத பொருளாக இருந்தாலும் சரி எல்லாத்திலேயும் அவர் எம்பெருமான் என்ன பண்ணார் அனுப்ரவிஷத்து ததனுப்ரவிஷ்யச்சாபவத்து அதுக்கப்புறம் நிருத்தம் அனிருத்தம்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நிருத்தம்ங்கிற பதத்துக்கு விளக்கப்பட்டவைன்னு டிக்ஷனரி மீனிங் ஆனா இங்க உபனிஷத்திலே வரதான இந்த நிருத்தத்துக்கு ஜாதி குணோ கிரியை சப்தவாசியமான வஸ்தூன்னு அர்த்தம் அப்போ இந்த இன்னென்ன ஜாதி அதுக்கு இன்னென்ன குணம் அதனுடைய செயல்பாடு கிரியை இன்னென்னதுன்னு நாம சொல்றோமே அப்படிப்பட்ட வஸ்துக்கள் அது நிருத்தம் அனிருத்தம்னா என்ன அதனுடைய ஜாதி இன்னதுன்னு தெரியாது குணம் இன்னதுன்னு சொல்ல முடியாது அதனுடைய கிரியை இன்னதுன்னு சொல்ல முடியாது இப்படிப்பட்ட சப்தங்களாலே நாம் சொல்லுகின்றதான வஸ்துக்கள் இருக்கே அதெல்லாம் அனிருத்தம்னு பேர் இப்போ அதுக்கு மேலே நிலையனம் அனிலயனம்ங்கிறதான ரெண்டு பதத்தை சொல்லிருக்கு சாதாரணமா நிலையனம்னா எதுக்கு வாசஸ்தானம் இருக்கோ இருப்பிடம் உடையவைன்னு அர்த்தம் அனிலயனம்னா இருப்பிடம் இல்லாதவை அப்போ அதுக்குன்னு நிரந்தரமா ஒரு இருப்பிடம் இருக்கு இல்லைங்கிறதுதான் நிலையனம் அனிலயனம்னு அர்த்தம் ஆனா இங்கே நிலையனம்ங்கிற பதத்துக்கு சேதனத்தையும் அனிலனங்கிற பதத்துக்கு அந்த அச்சேதனத்தையும் ரங்கராமானுஜ முனி ஸ்பஷ்டமா காண்பிக்கிறார் இதுல எப்படி இத காண்பிக்கிறார்னா இப்போ இங்க என்ன நமக்கு இது வந்தது பகுஷ்யாம் பிரஜாயேதின்னு சொன்னாரோனோ அப்போ தேவ மனுஷியாதி ரூபமாக வெகுவாக ஆவேனாகங்கிறதானே எங்கள் சங்கல்பம் அதற்கு வேண்டி பிரஜாயேய ஆகாசி ரூபமாக ஆகாசம் முதலான ரூபமாக உண்டேன் நான் உண்டேவேனாக அப்படின்னு தனக்கு தானே சங்கல்பம் அது அகாமயத்து வெஷ்டி சமஷ்டின்னு சிருஷ்டியில ரெண்டு இந்த வெஷ்டி சமஷ்டி ரூப சேத்தன அச்சேதன விஷயமான சங்கல்பத்தை பண்ணினார்னு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் சஹா அந்த பரமாத்மாவானவர் தபஹா எதை எதையெல்லாம் சிருஷ்டிக்கணுங்கிறத பத்தி ஆலோசனா ரூபமான தபச அதயத அதை பண்ணினார் தப ஆலோசனைங்கிற தாத்துவினாலே இங்கே தபஹாங்கிறதுக்கு ஆலோசனம்னு தான் அர்த்தம் பண்ணிக்கணும் தபஹான்னா தபசுன்னு மற்றவா சொல்கிற மாதிரி பிரம்மா எதுக்கு தபஸ் பண்ணணும் யாரை குறிச்சு தபஸ் பண்ணணும் தபஹாங்கிறதுக்கு ஆலோசனைன்னு தான் அர்த்தம் பெருமாள் மனசில் ஆலோசனை பண்ணார் எப்படி சிருஷ்டி பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணார் பண்ணத்துக்கு அதுக்கப்புறம் இந்த உலகத்தை சிருஷ்டிச்சார் அந்த ஆலோசனைக்கு பிற்பாடு தஸ்ருஷ்ட்வா ததேவானுப்ராவிஷத்து அதை சிருஷ்டிச்சு அதிலேயே உள்புகுந்தார் பிரவேசித்தார் இப்போ எப்போதும் எல்லாவற்றிலேயும் நிறைவு பெற்றதான இந்த பரபிரம்மத்திற்கு சிருஷ்டி காலத்திலே சொல்லப்படுறதான அனுப்பிரவேசமானது எத்தகையது அது எப்படிப்பட்டதுங்கிறத அத்தி அற்புதமா ரங்கராமானுஜ முனி விஷ்டாத்வைத பரமா ரொம்ப நன்னா விளக்கிறார் ஒரு பசுவினுடைய வயிற்றில் இருக்கும் கன்று போலே எங்கும் நிறைவு பெற்ற பிரம்மத்திற்கு தனித்தனியாக
புஷ்கலமான அதாவது சம்பாவனையில் கூட புஷ்கலமாக சம்பாவனை பண்ணாம்பா அப்படின்னா என்ன பரிபூர்ணமாக நிறைய யதேஷ்டமாக கொடுத்தான்னு அர்த்தம். அப்போது புஷ்கலமான அந்த பரிபூர்ணமான தோற்றத்துக்கு தகுந்தபடி உண்டாகின்றதான ஸ்திதி விசேஷம் அதுதான் இங்கள அனுப்பிரவேசத்தாலே உபதேசிக்கப்பட்டதுன்னு நாம் வச்சுக்கணும். இதனால் சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிகிதம் குஹாயாம்ங்கிற மந்திரத்தினாலே சொல்லப்பட்ட அனந்தனான எங்கும் நிறைவு பெற்றவனான பிரம்மத்திற்கு குஹா நிகிதத்துவமான அந்த ஹிருதய குகையிலே வசிக்கும் தன்மை விளக்கப்பட்டது. ஏன்னா சிருஷ்டி பண்ணால் அதுக்குள்ளே போகுந்தான்னா இப்போ அந்த சிருஷ்டி பண்ண பொருளுக்கு உள்ளே புகுந்ததுன்னா அது அந்த குகையில் ததனுப்பிரவிஷ தச்ச தச்சா பவத்துன்னு கொண்டு போகணும். அதனால சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோவேத நிகிதம் குஹாயாம்னு சொல்றதுக்கு ஸ்பஷ்டமா நேரடியான அர்த்தம் இதனாலே கிடைக்கும். அதனால ஒரே ரூபனான சேதனன் என்பவன் மட்டுமே சொல்லப்படுகிறான். தியதுங்கிற சப்தத்தினாலே அது முன்னால இருக்கிறதான அவஸ்தைய அந்த நிலையை விட்டுடுறதுங்கிறதான விகாரம் உள்ளதான அந்த அச்சேதனமானது பிரதிபாதிக்கப்படுகிறது, அது சொல்லப்படுகிறது. இப்போ பரபிரம்மே சேதன அச்சேதன ரூபமான பெயரை அடையவாக இருக்கின்றதுன்னு அர்த்தம். அதாவது இந்த பரபிரம்மே சேதனாச்சேதன ரூபமான அந்த நாம ரூபம்னு சொல்றாலும் பேரு அதனுடைய உருவம் அவற்றை அடைகின்றதுன்னு அர்த்தம். பரபிரம்மமானது சர்வத்திற்கும் உபாதான காரணமானது பற்றி சேதனாச்சேதன ரூபமான சர்வபாவத்தையும் அது அடையும் பொழுது விகாரத்திற்கு ஆஸ்பதமாக, ஆஸ்பதம் ஆஸ்பதம்னா அது ஆசிரியமாக இருக்கிறது, அதுக்கு ஆசிரியமாக இருக்கிறது நிகழக்கூடும் சம்பவிக்கக்கூடுங்கிறதான அந்த சந்தேகத்தை போக்குவதற்காக நிருத்தம்ங்கிறதான பாகங்கள் உபதேசிக்கப்படுகின்றன. நிருத்தம் என்பது ஜாதி குணம் கிரியை இவையுள்ளதாயிருத்தல் பற்றி, ஜாதி குணம் கிரியை இவற்றை சொல்ல சப்தங்களாலே வாசியமான வஸ்துக்கு நிருத்தம்னு ஏற்கனவே சொன்னோம். அந்த ஜாதி குணாதிகளற்ற சேதன வர்க்கமானது அனிருத்தம் எனப்படுகின்றது. ஏதாபூத மாத்திராக பிரஜா மாத்திரான்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். அதனாலே அச்சேதன வர்க்கத்துக்கு ஆதாரமாயிருக்கிறதான சேதன வர்க்கமானது நிலையனம்னு சொல்லப்படுறது. சேதனாசிரிதமான அச்சேதன வர்க்கமானது அநிலையம்னு சொல்லப்படுறது. விஞ்ஞானம் அஜடஸ்வரூபமானது அவிஞ்ஞானம் ஜடஸ்வரூபம். சத்தியம், சத்தியம்னா எப்போதும் மாறாமல் இருப்பது, நிர்விகாரணாயிருத்தல் அப்படிங்கிறது இங்கே இந்த சேதனமான ஜீவாத்மாவுக்கு சத்தியத்துவம் சொல்லப்பட்டது. அனிருத்தம் அதுக்கு நேர் மாறாக உள்ளது அனிருத்தம். அப்போ இங்கே நிருத்தத்துவ அனிருத்தத்துவ நிலையனத்துவ அலையனத்துவ விஞ்ஞானத்துவ அவிஞானத்துவ யுக்தமானதும் சத்திய அனிருத்த சப்தங்களாலே சொல்லப்படுகின்றதுமான சேதன அச்சேதன ரூப நாமரூபத்தை உடைய பிரம்மமானது அதை அடைந்த போதிலும் சத்தியமாகவே ஆயிற்று. அதாவது தன்னை விட்டு எந்த காலத்திலும் எந்த சமயத்திலும் விலகாத நிர்விகாரத்துவ ரூப தனது சொந்த ஸ்வபாவம் உள்ளதாகவே இருந்தது. இத்தனை பொருளாக மாறித்தே பரபிரபத்தினுடைய சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம் அமலங்கிறதான அதனுடைய ஸ்வரூபத்துக்கு ஹானி வந்ததுன்னு நினைக்க வேண்டாம், அது அந்த ஸ்வரூபத்தோடையே இருந்தது. இப்போ
சேதன அச்சேதன வடிவமான வர்க்கத்தை அனுப்பிரவேசம் இந்த பரபிரம்மம் பண்ணியிருந்த போதிலும் கூட சத்தியசத்தத்தாலே சொல்லப்படும் பிரம்மத்துக்கு ஆத்மத்துவம் சொல்லப்பட்டதோ அந்த காரணம் கொண்டே சேதனாச்சேதன வடிவமான சர்வ ஜகத்தை சாஸ்திர திருஷ்டியுள்ள பராசராதி புருஷர்களான மகாத்மாக்கள் அத ஜோதிர்ஷி விஷ்ணுர் புவனானி விஷ்ணுன்னு அது எல்லாத்தையுமே நாம் பார்க்கிற அனைத்து பொருள்களையுமே பிரம்மமாகவே உபதேசித்தார்கள்னு வச்சுக்கணும். இப்போ பகவான் என்ன சங்கல்பம் பண்ணா, நான் பிறப்பேனாக, நான் பலவாக ஆவேனாக அப்படின்னு எம்பெருமான் சங்கல்பிச்சிருந்தான். அதை எப்படி பண்றதுன்னு ஆலோசனை பண்ணலாம். அந்த ஆலோசனை பண்ண பிற்பாடு சர்வத்தையும் சிருஷ்டி பண்ணான். சிருஷ்டி பண்ண பதார்த்தங்கள்ல அவனே தானா எல்லாம், அதுக்குள்ளேயும் அவன் பூந்தான். அதுல வெளிப்பட்டவை வெளிப்படாதவை, விளக்கப்பட்டவை விளக்கப்படாதவை, அது இருப்பிடம் உள்ளது ஆத்ம வஸ்துவா இருக்கட்டும், அனாத்ம வஸ்துவான அச்சேதன வஸ்துவா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அது ஞானம் இருக்கட்டும் அல்லது உண்மை, அது உண்மை இல்லாததாகவே இருக்கட்டும், சத்தியமாக இருக்கட்டும் அசத்தியமாக இருக்கட்டும், எல்லாத்துமே அவரே ஆனார். இப்படி அவர் எல்லாத்துக்கும் அடிப்படைன்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அதை தான் இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அதுதான் இதம், அதுக்கு மேலே சொல்லிட்டு எத் இதம் கிஞ்ச தத் சத்யமித்யாசக்ஷதே ததாப்யேஷ ஸ்லோகோ பவதீன்னு சொல்லிட்டு, அப்போ இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்ன, எம்பெருமான் தான் சங்கல்பித்தான், இந்த லோக சிருஷ்டியானது எப்படி ஆச்சு, எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலே ஆச்சு, அதை அவன் ஆலோசித்து ஆலோசித்து படைத்தான். இது எம்பெருமான் ஏன் ஆலோசனை பண்ணணும், ஏன்னா அவனுக்கு தான் எல்லாமே தெரியுமே, சர்வஜ்ஞனாச்சே, அவன் எதுக்கு சிந்திக்கணும்னா, அது ரொம்ப முக்கியம். என்னதான் நமக்கு ரொம்ப தெரிஞ்சா கூட நிறுத்தி நிதானமாக சிந்திச்சு பண்ணால் நாம் பண்ணுற காரியம் ரொம்ப நன்னா பரிணமிக்குமோனோ. அதனால தாம் பண்ணுற காரியமான இந்த சிருஷ்டி ரொம்ப நன்னா வரணும்னு ஆலோசித்து எம்பெருமான் பண்ணானோ, அதனால தான் அதை இங்கே சொல்கிறது. அசத்வாதி சமக்ர ஆசீத் ததோ வை சதஜாயத ததாத்மானகுஸ்வயமகுருத தஸ்மாத் சத்சுகிருதமுச்சத இதீன்னு ஏழாவது அனுவாகம் ஆரம்பிக்கிறது. இந்த ஏழாவது அனுவாகத்தினுடைய ஆரம்பத்தில், அதாவது லோகத்தை சிருஷ்டி பண்ணுறதுக்கு முன்னால் ஒன்றுமே கிடையாது, எதுவுமே இல்லை, அதுக்கப்புறம் சிருஷ்டி அந்த தோற்றம் உண்டாச்சு. அப்போது பகவான் தம்மைத்தானே தோற்றுவித்து கொண்டார், அதனாலே அவர் தானே தோன்றியவர் அப்படின்னு சொல்லப்படுறார். இந்த படைப்பு சிருஷ்டிங்கிறது இருக்க, அது ஒரு சைக்ளிக், இது அது அப்படியே சுழற்சியாகவே நடைபெற்றுவதாக வேதங்களெல்லாம் சொல்கிறது. அதாவது திடீர்னு எதுவும் தோணலை, இந்த சிருஷ்டியாக இருக்கட்டும் இல்லை அந்த சம்ஹாரங்கிறதான லயம் இருக்குமே, இது ரெண்டும் தொடர்ந்து மாறி மாறி வந்துகின்றே இருக்கு. எப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்கு விழிப்பும் தூக்கமும், ராத்திரியில் தூங்குகிறோம், திருப்பி காற்றால் மூச்சுக்கிறோம், திருப்பி நாள் முழுக்க வேலை பண்ணிட்டு திருப்பி சாயங்காலம் ராத்திரி திருப்பி தூங்குகிறோம், திருப்பி மறுநாள் காற்றால் மூச்சுக்கிறோம், இப்படி எப்படி விழிப்பும் தூக்கமும் நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதோ அதே மாதிரி இந்த சிருஷ்டியும் சம்ஹாரமும் வந்துகின்றே இருக்கு தொடர்ந்து. அப்போ ஆரம்பம்னு சொன்னால் என்ன, ஒரு சுழற்சியினுடைய ஆரம்பம் தானே வச்சுக்கணுமே தவிர, அதுவே எல்லாத்துக்கும் முதலான ஆதியான ஆரம்பம்னு வச்சுக்கூடாது. அப்போது இந்த இடத்துல என்ன, யுகத்தின் ஆரம்பம்னு வச்சுக்கோ,
அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம் ஆறுது. அப்போ பிரபஞ்சம் முழுக்கத்தினுடைய ஆரம்பம்னு ஒரு காலம் இல்லை. அது ஆரம்பத்தில் எதுவுமே இல்லைன்னா அங்கே ஒன்றுமே இல்லையான்னு அர்த்தம் இல்லை. இருக்கு, ஒன்றும் தேவம் உலகம் உயிரும் மற்றும் யாதும் இல்லான்னு நான்முகன் தன்னோடு தேவரலகோடு உயிர் படைத்தான்னு நாலாம் பத்து பத்தாம் திருவாய் மொழியில முதல்ல நம்மாழ்வார் சொல்றாரே அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லையான்னா இந்த சேதன அச்சேதன விசிஷ்டமான பிரபஞ்சம் எல்லாம் இருந்தது. எங்க இருந்தது? எம்பெருமானுடைய திருவயிற்றினுள்ளே இருந்தது. அப்போ இல்லேன்னு இல்லை, இல்லாதது ஒண்ணும் பூசா பண்ணல, அத ஒரு சைக்கிள்ல திருப்பி கொண்டு விட்டான். அவ்வளவுதான். இந்த சிருஷ்டிங்கிறது என்னன்னா முன்பு வெளிப்படையாக இல்லாததை இப்பொழுது வெளிப்படையாக கொண்டு வந்ததுன்னு அர்த்தம் பண்ணிக்கணுமே தவிர என்னமோ புதுசா சிருஷ்டி பண்ணிட்டான் பகவான்னு இல்லை. அப்ப ஆரம்பத்துல எதுவுமே இல்லைன்னா இப்ப இல்லாத வஸ்து எப்படி உண்டாயிருக்க முடியும் இல்லையா? சம்திங் கேன் கம் அவுட் ஃப்ரம் சம்திங். ஒண்ணுமே இல்லைன்னா சம்திங் கேனாட் கம் ஃப்ரம் நத்திங். அப்போ நத்திங்லேருந்து ஏதாவது வர முடியுமோ? வர முடியாதே. அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லைன்னா சிருஷ்டிக்கு பிரசக்தியே இல்லை. ஏற்கனவே எம்பெருமான் வயிற்றினுள் இருந்தது சேதன அச்சேதன பதார்த்தங்கள், அதை மகா கிருபையோட வெளியிட்டான். அந்த மகா கிருபையோட வெளியிட்டானே அதை தான் சிருஷ்டின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி இந்த சிருஷ்டியினுடைய பின்னால பகவானுடைய இருப்பிடம் என்ன, அவன் என்னென்னலாம் பண்ணான், ஏன் இதெல்லாம் பண்ணாங்கிறத மேலே அந்த ஆனந்தவழி சொல்லு போகிறது. அதையும் காத்திருந்து கிரமேண அனுபவிப்போம்னு சொல்லிட்டு அடியேன் இந்த உபன்யாசத்தால கட்டிக்கிறேன். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.